ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்குறேன். நான் வந்து வீடியோஸ் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன். இனிமேல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்காக அதிகமாக இருக்கனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. இனிமேல் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காலை டிஃபன் வந்து பார்த்துடலாம். காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசையும், தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். காலையில் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் முடிச்சிடுவேன். லஞ்சும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, ரெண்டுமே காலையில் நான் முடிச்சிடுவேன். பசங்க ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடியே முடிச்சிட்டா தான் நம்மளோட அடுத்த ஒர்க்கு வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சமையலை காலையில் முடிச்சிடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து டைம் கிடைக்கும். இப்போ நான் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா சாதம் பண்ணியிருக்கேன். இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். காய்கறிலாம் போட்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டு பசங்களுக்காக நான் வந்து பண்ணி கொடுத்தேன். பசங்க சாப்பிட்டது போக லஞ்சு நம்ம வந்து கட்டினது போக மீதி இருக்கிறத நமக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈரலை போட்டு நம்ம கிரேவி மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ சாதமாக இருந்தாலும் சரி, சப்பாத்தி நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதாலும் நமக்கு வந்து ஒரே டைமில் நம்ம வந்து பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் வந்து சாம்பார் வச்சுட்டு ஃப்ரை பண்ணியிருப்பேன். சரி, நமக்கு வந்து ஏற்கனவே சமையல் கொஞ்சம் இருக்கனால நான் அதை மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து இருந்துச்சு, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம், மதியத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ மதியம் சாப்பிட்டது போக மீதி இருக்கும் பார்த்தீங்களா குழம்பு, அது மட்டும் வச்சுட்டு நைட்டுக்கு நம்ம வந்து தோசை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையுமே நான் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. சமையல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை ஒரு 10 மணியோட நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். நான் எந்த ஒரு ஒர்க்குக்கு நான் போகிறதா இருந்தாலும் என்னோடய கிச்சனை வந்து நான் வந்து சமையல் வேலை முடிச்சுட்டா அந்த பாத்திரம் கித்திரம் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். எப்போவுமே நான் வந்து அப்படி போட்டுகிட்டே நான் போக மாட்டேன். அந்த மாதிரி போட்டுட்டு போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறேங்க. ஏன்னா நம்ம திருப்பி நைட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து பாத்திரம்லாம் கழுவுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு வேலைக்கு கிளம்புறோன்னா காலையில் நம்ம என்னென்ன வேலை முடிக்கணுமோ அதெல்லாமே முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடானால போட முடியும். டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதை வந்து நான் எடுத்து நான் பண்ணலை, ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். சும்மா அப்பப்போ ஒரு ப்ளவுஸ் தைப்பேன், ஒரு சுடிதார் தைப்பேன், எனக்கு இன்னொரு ரிலேட்டிவ் அந்த மாதிரி மட்டும் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெளி கஸ்டமருக்கெல்லாம் நம்ம வந்து தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க, 2 சுடிதார் வந்து அந்த ஆல்டேஷன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சுடிதார் லென்த் வந்து பாருங்கள், நான் என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டிக்கு கீழே இறங்கியிருக்கும். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டிக்கு 1 இன்ச் கீழே அந்த மாதிரி தான் அவங்க விரும்பி போடுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தஃப்லாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து தச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது போக நமக்கு வந்து ஓரம் தைக்கிறதுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். அது போக நமக்கு வந்து இன்னும் என்ன ப்ளவுஸ் வந்திருக்குன்னு பாருங்கள், 2-3 ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து டெய்லர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இன்னும் அந்தளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகலை. அதனால நமக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நமக்கு வந்து என்ன தான் கஸ்டமர் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறையவே கிடைப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர் எல்லாமே புதுசாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து அந்த இதை கேட்கும்போதே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லும் போது எனக்கு நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி நம்ம வந்து புதுசாக மோட்ரு வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே நான் வந்து மிஷின் பார்த்துருப்பீங்க, நான் வந்து மோட்ரு வாங்கலை. இப்போ தான் வந்து வாங்கி ஒரு 2-3 ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து தைச்சிருக்கேன். மோட்ரு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மோட்ரு வாங்கி போட்டுட்டு என்னால் தைக்க முடியவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தைச்சேன். அந்த ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு எனக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஷேப் எடுத்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னால் சடனாக அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அது அந்த பவருங்கிறனால நம்ம வந்து இது பண்ணிட்டா கூட அது வந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கா, அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அந்த இதில் பழகணும். அந்த பவர் போட்டதுக்கப்புறமா நான் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெடல் மிஷினில் நான் தைச்சதை விட பவர் போட்டு தைக்கிறது கம்மியாயிருச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து பவர் போடுவோம். நமக்கு உடம்பு ஒடி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி போடுவோம். ஆனால் இது போட்டு இன்னும் என்னால் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய முடியல. ஏன்னா அந்த இதை என்னை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அதனால் கொஞ்சம் போக போக சரியாயிரும் நினைக்கிறேன். மோட்ரு வந்து வாங்குறதுக்காக நான் வந்து போகலை, இங்கே ஒரு டெய்லர் அண்ணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி மோட்ரு வந்து வாங்கி கொடுங்க சொல்லியிருந்தேன். அவங்க தான் எனக்கு வந்து மோட்ரு வாங்கி கொடுத்துட்டு அவங்களே வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்துச்சு மோட்ரு மட்டும், அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் எதுவும் அமௌண்ட்லாம் கொடுக்கல, எனக்கு அவங்களே வந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால. மோட்டரோட ரேட்டு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன், 2000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸை வந்து முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எனக்கு நிறைய தான் ஆகும். நான் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைப்பேன், 5 ப்ளவுஸ் தைப்பேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருத்தவங்க வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அவங்க வந்து எவ்வளோ காலங்களை வந்து அதை தைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்ற டைமிங்கில் நம்ம வந்து தைக்க முடியும். இப்போ நம்ம வந்து டைம் வந்து நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், வீட்டில் உள்ள வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற போது நம்ம அந்த டைமை நம்ம வந்து மிச்சப்படுத்தணும். இப்போ நம்ம வந்து இந்த ஒர்க் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமை மிச்சப்படுத்தணும் ஓகேங்களா. இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட வீட்டு வேலைகளை நம்ம காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம வந்து முடிக்க ட்ரை பண்ணணும். காலைல சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக வந்துச்சுட்டு அந்த 10 மணிக்குள்ளே வேலையை முடித்தாதான் நம்ம போய் உட்காந்து ஒரு பசங்க வர்ற வரைக்கும் தான் ஓகேங்களா. இப்போ என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 3 மணிக்கு வந்துடுவா, அந்த 3 மணி வரைக்கும் தான் நான் வந்து தைப்பேன், அதுக்கு மேலே நான் தைக்க மாட்டேன். எனக்கு வந்து பசங்க தான் மெயினாக நான் பார்ப்பேன், பசங்கள் பார்த்ததுக்கப்புறமா தான் அடுத்த ஒர்க்கை நம்ம வந்து எப்போவுமே பார்க்கணும். எனக்கு வந்து பெரிய விஷயம் என்னோடய பசங்க தான் ஓகேங்களா, அவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் அடுத்த ஒர்க்கு. இப்போ பாப்பா வந்துட்டானா என்னை வந்து தைக்க விட மாட்டான், அது மிஷனில் ஏற விளையாட இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாளா. அதுவும் பவர் போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஏன்னா அவள் வந்து திடீர்னு வந்து அதை மீது மிதிச்சிடுறா அப்படிங்கிற போது நமக்கு வந்து நம்ம கை வச்சுருந்தாலும் சரி, நம்ம ஒரு சாரியோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தா கூட அது வேகமாக போயிடுதுங்களா. அதனால கொஞ்சம் நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறக்காண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிட்ருக்கேன். அது மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சா போதும் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று தைக்கணும்னா ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து சுடிதார் வந்து ஆல்டேஷன் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம், சாரிக்கு வந்து ஓர் அடித்து கொடுக்கலாம் இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லாம் வைக்கிறாங்க பார்த்திங்களா, இந்த சாரிக்கு நான் வந்து ஃபால்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன், ஃபால்ஸ் வச்சு கொடுக்கலாம். தலகாணி உரை தைச்சு கொடுக்குறது, கைலி மூட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நமக்கு தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், இந்த ஒர்க்கெலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து ஓர் அடிக்கிறது, சாரி சாரிக்கு வந்து ஓர் அடிக்கிறது, சாரிக்கு ஃபால்ஸ் வைக்கிறது, கைலி வந்து மூட்டு கொடுக்குறது, அந்த சாரி ஏதாவது கிழிஞ்சு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சிம்பிள் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணினோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும், ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவோம், நம்ம வந்து ப்ளவுஸ் அப்படிங்கிற போது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம வந்து 100 ரூபா ரேட் வாங்குவோம், அதே மாதிரி சாரியோட அந்த ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு மட்டும் 50 ரூபா ரேட் வாங்குகிறோம் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறோம், ஒரு நாளைக்கு 3 சாரி ஃபால்ஸ் தைக்கிறது ஒன்று தாங்க. ஆனால் ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து நேரம் அதிகமாகும், ஆனால் ஃபால்ஸ்லாம் தைக்கும்போது நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு சாரிக்கு ஃபால்ஸ் தைச்சிடலாம், ஆனால் 10 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு புடவை தைக்க முடியாது, சாரி ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலும் ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு 200 ரூபா ஒரு 300 ரூபா கூட நம்மளால் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும். நம்ம செய்ய போகிறது ப்ளவுஸு தைக்கலை, ஆனால் இதுக்கு வந்து சாரிக்கு ஓர் அடிக்கிறது, முந்தி அடிக்கிறது, கைரி மூட்டுறது, சுடிதார் வந்து பிடிச்சி கொடுக்குறது, நைட்டி பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணிங்கனாவே ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு 300 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு தான் நான் முடிச்சிருக்கேன், முடிச்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.